ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். நான் நந்தினி. இன்னைக்கு முக்கியமான மூன்று டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். முதலில் உக்ரைன் ரஷ்யா தொடர்பானது. உக்ரைனோடு போர் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரஷ்யாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், அதாவது அணு ஆயுத பிரிவினருடைய ஒத்திகைகளை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா லைவ்ல பார்த்திருக்காரு. புட்டினின் கண் முன்பாகவே மிசைல்கள் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ரஷ்யாவுடைய அரசு தொலைக்காட்சியின் கட்டுப்பாட்டு அறைக்குள்ள அமர்ந்து புட்டின் அந்த படையினருடைய சாகசங்களை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே புட்டின் உக்ரைன் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ரஷ்யாவுடைய அணு ஆயுத பிரிவினருடைய ஒத்திகைகள் நடந்திருக்கிறது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. ரஷ்ய அதிபர் புட்டினின் செயல்பாடுகளை உலக நாடுகளும் உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கின உக்ரைன் போர் பல மாதங்களாக இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர் இரண்டு நாடுகளை மட்டும் இல்லாமல் உலகின் பல நாடுகளையும் கடுமையாக பாதிச்சிருக்கு. இந்த போர் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. போரை கைவிட்டுட்டோன்னா அது ரஷ்யாவுக்கு தான் அவமானம் அப்படின்னு கருதுறாரு புட்டின். இதனாலேயே போர் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இடையில சில வாரங்கள் போர் நடவடிக்கைகள் எதுவும் பெரிய அளவில் இல்லாமல் இருந்துச்சு. இதனால உக்ரைன் மக்கள் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல தான் புட்டின் மீண்டும் போர் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்காரு. அதன்படி முதற்கட்டமா போரில் கைப்பற்றப்பட்ட பகுதிகளை அவர் அதிகாரப்பூர்வமா ரஷ்யாவுடன் இணைச்சுக்கிட்டாரு. இது உக்ரைனுக்கு கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. மேலும் அணு ஆயுதங்கள் தொடர்பாகவும் புட்டின் பேச தொடங்கினார். இது உலக நாடுகளை கவனிக்க வச்சது. முழு வீச்சில் போரை தொடங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு வல்லுநர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்த நேரத்துல தான் அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு போரை மறுபடியும் ஆரம்பிச்சாரு புட்டின். எனவே அவருடைய நடவடிக்கைகளை உலக நாடுகள் உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல தான் அணு ஆயுதங்கள் தொடர்பா வெறும் பேச்சோடு நிற்காம அணு ஆயுத போர் ஒத்திகைக்கும் உத்தரவிட்டிருக்காரு. கடந்த புதன்கிழமை அங்கு அணு ஆயுத போர் பயிற்சி நடைபெற்ற நிலையில அதை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நேரடியாகவே கண்காணிச்சிருக்காரு. ஏற்கனவே அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ரஷ்யா இடையே பதற்றம் அதிகரிச்சிருக்கக்கூடிய சூழல்ல இந்த அணு ஆயுத போர் பயிற்சி முக்கியமானதா பார்க்கப்படுது. ரஷ்யாவோட இந்த நடவடிக்கையை அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி சொயுகு நியாயப்படுத்தியிருக்காரு. ரஷ்யா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில ரஷ்யா தன்னை தயார்படுத்திட்டு இருக்குன்னு தான் அவர் பதில் சொல்லியிருக்காரு. இந்த ராணுவ பயிற்சியில கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் மிசைல்கள் மூலமா ரஷ்ய வீரர்கள் போர் பயிற்சியில ஈடுபட்டிருக்காங்க. ரஷ்யாவுடைய ராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகிய மூன்றுமே இதுல ஈடுபட்டிருக்கு. ரஷ்ய கடற்படையும் சினேவா இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை பேரண்ட்ஸ் கடல்லிருந்து ஏவியிருக்காங்க. மேலும் ரஷ்ய விமானப்படை விமானங்களும் கூட அங்கு பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால அங்கு மீண்டும் பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. போர் பயிற்சி சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கிறதாகவும் ரஷ்யா தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து அமெரிக்கா ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கு. இது ரஷ்யாவில ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய பயிற்சி தான். இது ரஷ்யாவோட ஒரு ஆத்திரமூட்டும் நடவடிக்கை. நியூக்ளியர் அட்டாக்ல ஈடுபடுவதற்காக அவர்கள் எடுக்கக்கூடிய பயிற்சி அப்படின்னு எல்லாம் நாம நினைக்க தேவையில்லை. ரஷ்யா ஏற்கனவே இது தொடர்பாக எங்களிடம் தெரிவித்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு அமெரிக்கா. அடுத்ததா சீனா தொடர்பானது. சீனாவில் போர் விமானங்களை இயக்கிறதுக்கு பைலட் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால பிரிட்டனை தொடர்ந்து பிரான்ஸ், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுடைய பைலட்டுகளை கூட சீனா ரெக்ரூட் பண்ணுறாங்களாம். மற்ற நாடுகளை காட்டிலும் பிரான்ஸ் பைலட்டுகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தர்றாங்களாம் சீனா. அதுவும் நல்ல சம்பளம் கொடுத்து அவங்கள ஈர்க்கறதுல மும்மரமாக ஈடுபட்டிருக்காங்க. சீனா சமீபத்தில் தான் அவங்களோட மூன்றாவது ஏர்கிராஃப்ட் கேரியரான ஃபிஜியானா அறிமுகம் பண்ணாங்க. ஃபிஜியான் உள்ளிட்ட போர்க்கப்பலில் விமானங்களை இயக்கிறதுக்கும் மற்ற போர் விமானங்களை இயக்கவும் கூட குவாலிஃபைடு பைலட்ஸ் இல்லாமல் சீனா தவிச்சிட்டு இருக்கு. உலகில் மூன்று நாடுகள் தான் கட்டோபார் திறன் கொண்ட விமானம் தாங்கி கப்பல்களை இயக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஒன்று அமெரிக்கா, பிரான்ஸ், இன்னொன்று சீனா. இப்படி இருக்கும்போது அந்த போர் விமானங்களை எல்லாம் இயக்குவதற்கு அமெரிக்காவோட பைலட்ஸை சீனாவுக்கு வரவழைக்கிறது ரொம்பவே கடினம் அப்படிங்கிறதுனால பிரான்ஸ்க்கு வலை வீசியிருக்காங்க சீனா. கட்டோபார் ரக விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல இருந்து போர் விமானங்களை இயக்கிறது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட அந்த வான் போர் முறைகளை எல்லாம் பயன்படுத்திக்கிறதுக்கும் கூட சீனா விரும்புது. இதுல முதற்கட்டமா பிரிட்டனுடைய பைலட்டுகளை குறி வச்சாங்க. பிரிட்டனுடைய பைலட்டுகளை ரெக்ரூட் பண்ணி அவங்களுடைய பைலட்ஸ்க்கு ட்ரைனர்களை அவங்கள பணியமர்த்தியிருக்காங்களாம். பிரிட்டன் படையில பணியாற்றி ஓய்வு பெற்ற சுமார் 30 விமானிகள் தற்போது சீன போர் விமானிகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னும் அவங்களுக்கு ஏகப்பட்ட சம்பளங்கள் எல்லாம் கொடுக்கப்படுதுன்னு கூட பிரிட்டன் ஊடகங்கள் எல்லாம் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இப்போது பிரான்ஸ், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுடைய பைலட்டுகளையும் சீனா குறி வச்சிருக்காங்களாம். கத்தார் போன்ற நாடுகள் கூட வெளிநாடுகள்ல இருந்து
ட்ரைனர்களை வர வச்சுதான் அவங்களுடைய பைலட்டுகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் கொடுக்குற சம்பளத்தை விட சீனா அதிகபட்சமான சம்பளத்தை கொடுத்து அவங்க நாட்டுக்கு வரவழைக்கிறதுக்கு அனைத்து வேலைகளையும் சீனா தற்போது பண்ணிட்டு இருக்காங்களாம். இதை தடுக்கிறதுக்கான முயற்சியில தற்போது பிரிட்டன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அடுத்ததா கொரிய தீபகற்பத்துல நீடிக்கக்கூடிய போர் பதற்றம். கிம் ஏன் இப்படி செய்யறாரு? அணு ஆயுதங்களை தாங்கி சொல்லக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் மிசைல்களை சோதனை செய்து உலக நாடுகளுக்கெல்லாம் அப்பப்போ அதிர்ச்சி கொடுத்துட்டு இருக்காங்க வடகொரியா. குறிப்பா அவங்களுடைய எதிரி நாடுகள்னு சொல்லக்கூடிய தென்கொரியா, அமெரிக்காவை சீண்டக்கூடிய வகையில தான் வடகொரியா தொடர்ந்து இந்த ஏவுகணை சோதனைகளை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு அங்கு நிலைமை மோசமாகி இருக்கு. கடந்த மாதம் கூட ஜப்பானுக்கு சொந்தமான பகுதியில ஏவுகணைகளை ஏவிச்சு வடகொரியா. தென்கொரியாவுடைய எல்லைக்கு பக்கத்திலேயே போர் விமானங்களை பறக்க விட்டது. வெடிகுண்டுகளை கடல்ல கூட ஏவியிருக்காங்க. 2018 வடகொரியா, தென்கொரியா ஆகிய 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற அந்த கடித பரிமாற்றத்திலிருந்து ஏதோ கொஞ்சம் அமைதி நிலவன மாதிரி தான் இருந்தது. இருப்பினும் கூட தொழில்நுட்ப ரீதியில 2 நாடுகளுக்கும் இடையே பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. குறிப்பா வடகொரிய அதிபர் கிம் தொடர்ந்து ஏவுகணை சோதனைகளை பண்றதுக்கு முக்கியமான 3 காரணங்கள் சொல்லப்படுது. 1, வடகொரியாவோட வெப்பன்ஸ் டெக்னாலஜியை அதிகப்படுத்தணும், அவங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. மற்றொன்று, அமெரிக்காவுக்கு கொடுக்கப்படும் நேரடியான எச்சரிக்கை. வடகொரியாவை அமெரிக்கா தொடர்ந்து சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அமெரிக்காவுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு வார்னிங்கா இது பார்க்கப்படுது. 3, வடகொரிய ஊடகங்கள் ஏற்கனவே பலமுறை சொன்ன ஒரு காரணம்தான், அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் ஆகிய 3 நாடுகளும் சேர்ந்து மிலிட்டரி ட்ரில்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமா தான் நாங்க இந்த மாதிரி ஏவுகணை சோதனைகளை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபனாகவே வடகொரியா அவங்களுடைய ஊடகங்கள் மூலமா தெரிவிச்சிருந்தாங்க. அமெரிக்காவோ வடகொரியாவோ பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் அப்படின்னு அவ்வப்போது சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கடந்த மாதம் கூட கிம் வடகொரியாவை நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டா அறிவிச்சாரு. இந்த நிலையை தான் வடகொரியாவும் தென்கொரியாவும் அடுத்தடுத்து அங்கு துப்பாக்கி சூடு வேற நடத்தியிருக்காங்க. இதுவும் அங்கு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. தங்கள் நாட்டுடைய கடற்பரப்புக்குள்ள வடகொரியாவுடைய ஒரு வர்த்தக கப்பல் ஒன்று வந்துருச்சு. அதிகாலை 4 மணி அளவுல நுழைஞ்சது. அதை எச்சரிக்கக்கூடிய வகையில தான் எங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தென்கொரியா சொல்றாங்க. அதற்கு பதிலடியா வடகொரியாவும் 10 முறை வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தினதா தென்கொரியாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஆக வடகொரியா, தென்கொரியா 2 நாட்டுடைய ஏர்ஃபோர்ஸும் மாறி மாறி துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கக்கூடிய இந்த நேரத்துல கொரிய தீபகற்பத்துல பதற்றம் அதிகமாகி இருக்கு.